நினைக்கலாம். ஓகே, ஃபைன் ரிசோர்ஸ் குரூப். இது ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஜஸ்ட் கிரியேட்டிங் ஸ்டோரேஜ். இது வந்து லெட் மீ கிவ் இட் அஸ் அஜூர் ஃபைல் சிங்க் ஸ்டோரேஜ் 001. சி, இந்த நேமுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் நேம். ஓகே, ஸோ ஐ கேன் கிவ் வாட் எவர் ஐ வாண்ட். தென் ஈஸ்ட் யூஎஸ் ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் லோக்கல் ரிட்டன் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து போதும். ஓகே, தென் லெட் மீ ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆன் ப்ரமைசஸில் இருக்கிற ஒரு விண்டோஸ் சர்வர், இது வந்து ஒரு விண்டோஸ் ஃபைல் சர்வர்னு எடுத்துக்கோங்க. இந்த விண்டோஸ் ஃபைல் சர்வரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நான் வந்து என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ரெப்ளிகேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லெட் மீ காப்பி சம் ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 2-3 ஃபைல்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் கெட் இட் கிரியேட்டட் சம்வேர். சி ட்ரைவ்லையோ டி ட்ரைவ்லையோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. On-prem file server, சும்மா இதை ஒன்று கொடுத்துங்க. ஒரு ஸ்டான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், on-prem file server stan. ஓகே, அது ஃபைல் ஓப்பனில் இருக்கு போல இருக்கு, தட் இஸ் ஃபைன். ஸோ லெட் மீ காப்பி சம் கண்டென்ட். ஓகே, ஸோ ஒரு சில கண்டென்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் மை ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு 2 HTML ஃபைலை வச்சுப்போம். ஸோ எங்கிட்ட வந்து ஒரு ஆன் ப்ரமைசஸில் ஒரு விண்டோஸ் ஃபைல் சர்வர் இருக்கு. அந்த விண்டோஸ் ஃபைல் சர்வரில் செட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. அதை நான் வந்து அஜூருக்கு வந்து சிங்க்ரனைஸ் பண்ணணும், அஜூர்லேயும் ஆக்சஸ் பண்ணணும், ஆன் ப்ரேம் விண்டோஸ் ஃபைல் சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, தென் யூ கேன் கோ வித் திஸ் ஃபைல் சிங்க் ஆப்ஷன். ஓகே, இது நான் டெமோ எனேபிள் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஐ வில் கம் வித் த தியரி பார்ட். இப்போ இதில் போயிட்டு நான் ஒரு ஃபைல் ஷேர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் அ நேம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் ஸ்டான் ஃபைல் ஷேர் 001 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஹாட் டியரே போதும், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் ஹை காஸ்ட் ஒன். எனக்கு பேக்கப்லாம் வேண்டாம், ஐ எம் ஜஸ்ட் டிசேபிளிங் த பேக்கப். லெட் மீ ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ ஒரு ஃபைல் ஷேர் வந்து கிரியேட் பண்ணுறேன் அஜூருடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் சிங்க் அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருக்குது. ஓகே, இதை வந்து அஷூர் ஃபைல் சிங்க்னு சொல்லுவாங்க, ஆர் ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதர் இதை செலக்ட் பண்ணலாம், ஆர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் மார்க்கெட் பிளேஸில். ஸோ விச் எவர் ஆப்ஷன் யூ வாண்ட் டு, யூ கேன் செலக்ட் தட். ஸோ இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸை வந்து நம்ம வி ஹாவ் டு கிரியேட் இட். ஸோ இது வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் சர்வரில் இருக்கக்கூடிய ஃபைல் ஷேரும் அஷூருடைய ஃபைல் ஷேரையும் நம்ம சின்க்ரனைஸாக வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணலாம், இந்த அஷூர் ஃபைல் சிங்க் ஆர் ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸை. On premises Windows file server and Azure files. Question la understand ipo Azure file sync ku storage sync ku different irukku adu vandu maybe version number vandu maarudhu nenaikiren but let me double check adu vandu enak therinji difference edhum irukilla idu at the end vandu paadina storage sync ku neenga open pannalum adoda definition la vandu Azure file sync dhaan varudhu paருங்க. நான் காப்பி பண்ணது வந்து ஸ்டோரேஜ் சிங்கை கிளிக் பண்ணி தான் நான் ஓப்பன் பண்ணேன், பட் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அஷூர் ஃபைல் சிங்க் தான் வருது. நான் ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீசஸ் கிளிக் பண்ணாலுமே அது உள்ளுக்குள்ள அஷூர் ஃபைல் சிங்க் தான் வருது. ஸோ ஆன் ப்ரமைசஸில் இருக்கக்கூடிய ஒரு விண்டோஸ் சர்வரை வந்து நம்ம வந்து ஒரு கேச்சிங் லொக்கேஷன் மாதிரி இல்லை வந்து அதை சின்க்ரனைசேஷன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் திஸ். இது வந்து மல்டி சர்வர் சிங்க் மாதிரி தான், நீங்கள் வந்து பை டைரக்ஷனலாகவும் வந்து யூ கேன் டூ இட். Okay, you can just do it one direction or you can do it rendu tier um vandu neenga kudukka mudiyum. So modhalla vandu nama edhedala idhila target ah add pandrom indha storage sync la abindradha kudukkanum. Neenga on premises server ayum kudukkanum, then you have to give the cloud endpoint nu nama select pananum. So first vandu I will just go with the resource group. Select panikinga edho resource group, you can give it a name, stan storage sync 001 abindra mari oru idu kuduthukuren.
தென் இது வந்து நீங்கள் ரவுட்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கிளவுடுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் த ப்ரைவேட் ரவுட். பட் இன் கேஸ் இது வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் லீவ் இட் ஆல் நெட்ஒர்க் கொடுத்துக்கலாம். லெட் மீ கிரியேட் த சிங்க் சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து கிளவுட் டியரிங் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற கண்டென்ட் வந்து லோக்கலாக உங்களுக்கு கேட்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் வே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ இது நீங்கள் மல்டி சைட் ஆக்சஸ் அண்ட் மல்டி சைட் சிங்க்கும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சர்வரில் இதையும் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்டாகவும் ஆட் பண்ண முடியும். ஓகே, லெட் மீ இதை வந்து கிளவுட்ல வந்து பேக்கப் எடுத்து வைக்கிற மாதிரி சினாரியோஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து நீங்க அஷூர் பேக்கப் வழியா எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக இது லைவா வந்து நீங்க இந்த எண்ட் பாயிண்ட் வந்து எண்ட் யூசருக்கு பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் பேக்கப் ஆல்சோ. ஓகே, லெட் மீ கோ டு த ரிசோர்ஸ். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சிங்க் குரூப் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த சர்வரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூ நீட் டு கிரியேட் அ சிங்க் குரூப். மல்டிபிள் சிங்க் குரூப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிங்க் குரூப் வந்து நான் ஐ வில் ஜஸ்ட் சே ஸ்டான் ஃபைல் சர்வர் ஃபைல் ஷேர் 001 அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்றத போயிட்டு நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. தென் அந்த ஃபஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபைல் ஷேர்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, லெட் மீ இது என்ன நேம் வேணா இருக்கலாம், பட் நான் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சேம் நேம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இது சிங்க் குரூப் தானே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ வித் ஸ்டான் சிங்க் குரூப் 001 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, லெட் மீ கிரியேட் இட். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஐ ஆடட் த அஷூரோட ஸ்டோரேஜ் சைடை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டேன், கிளவுட் டியரை ஆட் பண்ணிட்டேன். பட் ஆன் ப்ரமைசஸில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் நம்ம என்ன ஆட் பண்ணல. ஸோ இதில் நீங்கள் ரெண்டு விதமாக அந்த இதை ஆட் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் இன்டர்நெட்லேயே போயிட்டு ஏஜென்ட்டை டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதாவது அந்த ஸ்டோரேஜ் சிங்கோட ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அரல்ஸ் இதிலே போயிட்டு நீங்கள் இந்த ரெஜிஸ்டர்ட் சர்வர் கிளிக் பண்ணாலே இங்கே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுப்பாங்க, அஷூர் ஃபைல் சிங்கோட ஏஜென்ட். ஓகே, இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் நியூ டேப் கொடுத்துங்க. இது வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏஜென்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் விண்டோஸ் 2016, 2012 R2, R20, 19 அப்படின்னா தென் அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரேஜ் சிங்க் ஏஜென்ட், ஸ்டோரேஜ் சிங்க் ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி அஷூர் சிங்க் ஏஜென்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ லெட் மீ 2019 ஏஜென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அஷூருடைய ஃபைல் சிங்க் வந்து அதில் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குன்றத இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, தட் வே ஐ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் டைப்பிங் சம்திங். ஓகே, அது எந்த இடத்துல வந்து அதோடைய கமாண்ட்லெட் எந்த இடத்துல அந்த இஎக்ஸிலாம் ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபைன். ஓகே, இதில் ரெண்டு ஃபைல் ஆட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டாட் இஎக்ஸி ஃபைல், ஃபைல் சிங்க் சர்வீஸ் டாட் இஎக்ஸி, அப்புறம் வந்து அந்த டிரைவர் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ரெப்ளிகேஷன் அந்த ஆன் ப்ரமைசஸ்லேருந்து அந்த அஷூர் ஃபைல்ஸ்க்கு வந்து கிளவுட் டியரிங் எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ரெப்ளிகேட் பண்ணி அந்த ஒர்க்கப் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இது ஆட் ஆகுது. இதில் வந்து அவங்க வெர்ஷனும் கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் நீங்கள் 2008 R2லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சப்போர்ட் ஆகாது. ஈவன் 2012 கூட சப்போர்ட் இல்லை போல இருக்கு. ஸோ மினிமம் வந்து 2012 R2 வெர்ஷன் இருந்தால் தான் இந்த ஸ்டோரேஜ் சிங்க் ஆர் அஷூர் ஃபைல் சிங்க் கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ மினிமம் 2012 R2 இருக்கணும். அண்ட் தென் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். உங்களுடைய WMF ஃப்ரேம் ஒர்க் .NET அதில் வந்து சேர்ந்து இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன். பட் தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ லெட் மீ கோ அண்ட் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இட். ஸோ அதை டவுன்லோட் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக 2019 செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் டவுன்லோட் இட். நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இன்கேஸ் உங்கள் ஆர்கனைசேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்குன்னா யூ கேன் டவுன்லோட் ஆல் த அதர் ரெலவெண்ட் வெர்ஷன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க இந்த மிஷினில். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து க்ரெடென்ஷியல் கேட்பாங்க. எந்த அஷூருடைய சப்ஸ்கிரிப்ஷனில் இதை லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுப்பீங்க. ஓகே, ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிடுங்க, ரீட் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு சி டிரைவில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த சிங்க் ஏஜென்ட்டை வந்து டி டிரைவ்லையோ இல்லை நான் சிஸ்டம் டிரைவில் வந்து மாற்றிடுங்க சேஞ்ச் ஆப்ஷன் வச்சு. ஓகே, ஸோ
ஏதாவது ப்ராக்ஸி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராக்ஸி சர்வருடைய நேம் அண்ட் போர்ட் நம்பர் கொடுத்துக்குங்க. இங்கே எதுவும் ப்ராக்ஸி இல்லை. இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் சிங்க் ஏஜென்ட்டை வந்து மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் அப்டேட் கூட நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. இன்கேஸ் இந்த ஸ்டோரேஜ் சிங்க் ஏஜென்ட்டை நான் அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னா டூ நாட் யூஸ் கொடுத்துங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ வித் தட். ஸோ இதை எப்போல்லாம் வந்து இந்த அப்டேட் வந்து நீங்கள் பண்ணணும், எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் டூலை வந்து அப்டேட் பண்ணணுமோ நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டூ இட். பட் இப்போவே நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் immediate. You can also schedule it. ஓகே, இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட்லாம் ஓப்பன் ஆகும். ஓகே, எந்த சப்ஸ்கிரிப்ஷன், எந்த அஷூர் அக்கௌண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. Okay, just a minute. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிரான்ச் கேட்ச்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை எஃபிஷியண்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரிமோட் சைட்ஸ் ஆர் பிரான்ச் சைட்டில் வந்து இந்த ஒரு ரோல் இருக்குது, பிரான்ச் கேச்சிங் அப்படின்ட்டு. ஸோ அந்த டெக்னாலஜி தான் இதுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க, அந்த கேச்சிங் டெக்னாலஜி தான். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா கிளைண்ட் இந்த இருக்கு பாருங்கள், பிரான்ச் கேட்ச். ஸோ இந்த பிரான்ச் கேட்ச் கான்செப்ட் தான் வந்து இப்போ நமக்கு அந்த அஷூருடைய ஃபைல் சிங்க் ஸ்டோரேஜ் சிங்க்லேயுமே வந்து அதே டெக்னாலஜி அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன்கேஸ் இந்த விண்டோஸ் ஃபைல் சர்வர் வந்து பிரான்ச் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈவன் இந்த பிரான்ச் கேட்ச் கான்செப்ட் கூட யூஸ் பண்ணி யூ கேன் சின்க்ரனைஸ். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஓப்பன் இட். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இன்கேஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் கூட போயிட்டு நீங்கள் இதில் இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் இட், ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா அதுவே லோட் ஆகும். ஸோ இதில் இப்போ நீங்கள் அஷூருடைய கவர்மெண்ட் கிளவுட் ஆர் அஷூருடைய சைனா கிளவுட் ஆர் ஜெர்மனிலாம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் தட் ஆர் எல்ஸ் அஷூர் கிளவுட் கொடுத்துட்டு சைன் இன் கொடுங்க. சைன் இன் கொடுத்தோடனே நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், அஷூர் வித் ஸ்டான் அட் gmail.com. ஸோ அது வந்து பாஸ்வேர்ட் கேட்குறாங்க, லெட் மீ ஜஸ்ட் குயிக்லி செக் மை பாஸ்வேர்ட். இருங்க நான் ஸ்க்ரீனை குயிக்காக ரீஷேர் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் ஹாவ் காட் த பாஸ்வேர்ட் சம்வேர். ஜஸ்ட் அ மினிட், ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் மை பாஸ்வேர்ட். Okay, let me reshare. So password manager la da store panirna. Okay, so let me paste it and sign in. So sign in aadadukapra ungalku vandu adile kaamik aarambichiruvaanga. So in the subscription poi neenga select panikenga, adile endha resource group la vandu add pandringa endradha and the resource group choose panikenga. தென் அதில் எந்த ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸோ அது செலக்ட் பண்ணிக்கங்க. உங்கள் ஆர்கனைசேஷனில் மல்டிபிள் ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் நேமை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த போர்ட்டலில் கரெக்டான அந்த லிஸ்டிங்கில் வரும். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரேஜ் சிங்கில் வந்து ரெஜிஸ்டர்ட் சர்வர்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து அது ஆட் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் இட் அ மினிட், ஜஸ்ட் அ செகண்டில் ஆட் ஆகிடும் அது. Okay, so all done, you are all set. Copy Azure resource URL, close பண்ணிடுங்க. Close பண்ணிட்டு இதை refresh பண்ணிக்கங்க, இந்த இடத்துல வந்துடும். So stan web vm one தான் இந்த சிஸ்டம் உடைய நேம் இது. So இதெல்லாம் அங்க add ஆயிருக்கு. Okay, so இப்போ இது add ஆனதுக்கு அப்புறம் you can just go to getting started. So இப்போ நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஏஜென்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டோம், சிங் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம், தென் வி ஆர் செட் டு ஆர் ரெப்ளிகேட்டட். இப்போ எதை எதை வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றத இங்கே போய் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து
ஸ்டாண்ட் ஃபைல் ஷேர், இந்த ஃபைல் ஷேர் லொக்கேஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து சர்வரில் எந்த ஃபோல்டரை வந்து நான் வந்து கிளவுடுக்கு அப்லோட் பண்ணணும், இல்லை எதை வந்து நான் லோக்கலாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். ஸோ நான் ஆட் சர்வர் என் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் எந்த சர்வர் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிடுறது கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டெஸ்டின் லோக்கல் மிஷினில் எந்த டிரைவ் நீங்கள் வந்து ஜஸ்ட் டி டிரைவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் அந்த டி டிரைவ் வந்து ரெப்ளிகேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கொடுக்காதீங்க, ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரை கொடுங்க. சி டிரைவ் தெரியாம கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்டயர் சி டிரைவ்ல இருக்க கண்டென்ட் வந்து ஃபுல்லாவே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்கேஸ் உங்கள்ட்ட வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு, எனக்கு வந்து டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரீ சீடிங் கூட பண்ணலாம். அதாவது அஷூரோடைய ஆஃப்லைன் அந்த டேட்டா பாக்ஸை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க அதை ப்ரீ சீட் பண்ணா கூட ப்ரீ சீட் பண்ணலாம். ப்ரீ சீடிங்னா இப்ப நான் நெட்ஒர்க் என்கிட்ட இன்டர்நெட் நெட்ஒர்க் சரியா இல்லை, ஸோ அப்போ வந்து நான் இந்த அஷூரோடைய டேட்டா பாக்ஸ்ல காப்பி பண்ணிட்டு இதை கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்க சொல்ற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து இந்த டிவைஸ் மூலமா காப்பி பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபைல் சிங்க் வழியா சப்சீக்வெண்ட் அப்டேட்ஸ் மட்டும் நீங்க யூ கேன் ஹேண்டில் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரீசீடிங் பண்ற ஆப்ஷன் இருக்கு, யூ கேன் ஆல்சோ டூ தட். ஸோ டேட்டா பாக்ஸும் வச்சு பண்ணலாம், டேட்டா பாக்ஸ் ஹெவியும் வச்சு பண்ணலாம். ஸோ நீங்க கண்டென்ட்டை வந்து ரெண்டு இதுமே நீங்க மர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸை மட்டும் ஓவர் ரைட் பண்றீங்களா, அந்த கண்டிஷன்ஸை நீங்க ரீட் பண்ணிட்டு யூ கேன் கோ வித் வாட் எவர். ஸோ இதில் கிளவுட் டியரிங்ல வந்து எந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை மட்டும் நீங்க வந்து என் பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து எனக்கு ஜஸ்ட் சிங்க் மட்டும் பண்ணணும், ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க சர்வரும் கிளவுடு வந்து எல்லா காப்பீஸ் மட்டும் பண்ணணும், எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஹாட் டியர் கோல்ட் டியர் அந்த மாதிரி எல்லாம் இது லிமிடேஷன் இல்லை, இல்லை ரெக்யூர்மெண்ட் இல்லை அப்படின்னா தென் யூ கேன் கோ விட். அதுவும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த டேஸ்ல மாடிஃபை ஆனது இல்லை எந்த டேஸ்ல ஆக்சஸ் ஆன கண்டென்ட் மட்டும் கூட நீங்க எனேபிள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாலிசி கூட இருக்கு. ஸோ தட் வந்து தேவையில்லாத ஓல்டு டேட்டாவெல்லாம் நீங்க ரெப்ளிகேட் பண்ண தேவையில்லை. ஓகே, லெட் மீ கிரியேட் அ டியர். இப்போ நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இந்த ஃபைல் ஷேர்ல வந்து ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்குதான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, நம்ம அதே மாதிரி நான் வாட் ஐ வில் டூ இஸ் இது வந்து பை டைரக்ஷனல். ஓகே, லெட் மீ ஆல்சோ ட்ரை டு கிரியேட் சம் கண்டென்ட் கிளவுட் சைட்லயே நான் சில கண்டென்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, லெட் மீ கோ ஹியர் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். ஸோ இதில் வந்து இந்த ஃபைல் ஷேரில் ப்ரௌஸ். ஸோ இதில் எதுவுமே இப்போ கண்டென்ட் இல்லை. ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் அ டைரக்டரி, சும்மா ஜஸ்ட் வந்து ஸ்டான் ஃபோல்டர் ஒன் இல்லாட்டி நம்ம அஷூரில் கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஸ்டான் அஷூர் ஃபோல்டர் ஒன். இது வந்து ஆன் ப்ரமைசஸ்லேயும் வரணும். வாவ், செம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற அந்த ஃபோல்டர் எல்லாமே இங்கே ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே நம்ம ஆன் ப்ரேமில் இருந்த கண்டென்ட் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் இருந்து அந்த அஞ்சு ஃபைல் தான் இங்கே உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, அஷூர் வித் ஸ்டான் சிடிஏ அண்டர் ஸ்கோர் விண்டோஸ் ஏஜென்ட் எரர் இண்டெக்ஸ் ரன் கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோல்டரும் வந்து ஆன் ப்ரமைசஸ்ல வந்து கொஞ்ச நேரத்தில் வரணும். ஓகே, இட் வில் ஹேப்பன். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும், இட் வில் ஒர்க் எனிவேஸ். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ அ பை டைரக்ஷனல் திங். ஓகே, ஸோ டியரிங் வந்து ரெண்டு இதுவாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன் ப்ரமைசஸில் இருக்க ஃபைல் சர்வரோட கண்டென்ட் வந்து உங்களுடைய பப்ளிக் கிளவுட்ல இருக்கக்கூடிய அஷூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருக்க ஃபைல் ஷேர்ல கொண்டு வரணும்னா யூ கேன் டூ இட் லைக் திஸ். ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட லேட்டஸ்ட் நேம் வந்து அஷூர் ஃபைல் சிங்க். ஓகே, இது ரெண்டு இதுலையுமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஜென்ரல் பர்பஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணலாம். ஈவன் அஷூரோடைய அந்த பர்பஸ் பில்ட் ஃபைல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும், சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். ஓகே, இதில் ஏதாவது க்வெஸ்டன் இருக்கா இந்த ஃபைல் சிங்க் கான்செப்டில்? இதில் நிறைய சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் அந்த சினாரியோஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் மட்டும் பண்ணணும், இல்லை இந்த லேட்டில் மாடிஃபை பண்ணது மட்டும் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ வித் தட். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக் ரெபாசிட்ரி ஃபோல்டர் மட்டும் பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே, கேளுங்க, க்வெஸ்டன் தான் கேளுங்க. கிறிஸ்டியன், அப்போ வந்து ஃபைல்ஸ் வந்து ஒரிஜினல் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக ஆன் பிரேம் சர்வரில் தான் இருக்குது, பட் அந்த ரெப்ளிகேஷன் காப்பி மட்டும் இங்கே இருக்குது இல்லைங்களா? அதான் கான்செப்ட் இல்லைங்களா? ஆமாம், நான் இதை ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஈவன் வந்து நீங்கள் அது பை டைரக்ஷனல் மாதிரி தான். ஸோ இதிலே வந்து ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த டிஎஃப்எஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தென் இன்னொரு கான்செப்ட் இருக்குது இதில். ஸோ அதையும் நீங்கள் வந்து இங்கே நேம் ஸ்பேஸ் மேப்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பட் அதை நான் டிஎஃப்எஸ் தெரியாது அப்படின்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. பட் இருந்தாலும் லெட் மீ ஷோ யூ தட். ஓகே, ஸோ டவுன்லோட் அஷூர் ஃபைல் சிங்க். ஏன்னா ரீசெண்டாக ஒரு கஸ்டமருக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க, அஷூர் ஃபைல் சிங்க் நேம் ஸ்பேஸ் மேப்பிங் டெம்ப்ளேட். ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய ஃபோல்டர்ஸ் நிறைய
ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் தான் கொடுத்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ண சொன்னாங்க. ஒரு எக்ஸெல் ஃபைலே கொடுப்பாங்களே இதுதான் நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் எ நியூ டேப். இதுதான் இந்த எக்ஸெல் ஃபைலில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபோல்டர் எந்தெந்த ஃபைல் ஷேருக்கு பண்ணணும் அப்படின்றத அது இம்போர்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி கூட மைக்ரோசாஃப்ட் வந்து ஏன்னா நிறைய ஃபைல் ஷேர்ஸை வந்து கொண்டு வராங்க. ஓகே இதில் எக்ஸெல் ஃபைல் இது இல்லை, பட் ஓகே இது வந்து எக்ஸெல் இன்ஸ்டால் ஆகலை, பட் இருந்தாலும் இது வந்து எக்ஸெல் ஃபைல் தான் இது. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see that. Okay, so இது நோட் பேட்ல ஒர்க் ஆகாது. எக்ஸெல்ல போனீங்க அப்படின்னா எது சோர்ஸ் அந்த மாதிரி நீங்க கம்ப்ளீட் அந்த ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற கண்டென்ட்டை கொடுத்துட்டு அதை கூட நீங்க இம்போர்ட் பண்ணி கூட அந்த எல்லா ஷேர்ஸையும் வந்து நீங்க பப்ளிக் கிளவுடுக்கு இங்கே மேப் பண்ணலாம். எது சோர்ஸ் எது டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி இன்கேஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னா 50-60 ஷேர்லாம் இருக்கும். ஸோ அது ஒன் பை ஒன்னா நீங்க ஆட் பண்றதுக்கு பதிலாக இந்த டெம்ப்ளேட்டை ஃபில் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் சிங்க் குரூப் மாதிரி. So let me DFS தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஆன் ப்ரமைசஸ்லையும் ரிவர்ஸ்ல பண்ணலாம். ஓகே ஸோ அஷூருடைய ஃபைல் சிங்க் வந்து இட் ஹாஸ் இன்டர் ஆப்பரபிலிட்டி வித் டிஎஃப்எஸ் நேம் ஸ்பேஸ். அந்த பழைய டிஎஃப்எஸ் என் கூடயும் ஒர்க் ஆகும், டிஎஃப்எஸ் ஆர் கூடயும் உங்களால ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ லெட் மீ ட்ரை டு இன்ஸ்டால் இட். ஓகே பட் டிஎஃப்எஸ் தெரியுமா உங்களுக்கு? ஆர் ஹவ் யூ ஒர்க்ட் ஆன் தட்? வந்து ஆக்டிவ் டைரக்டரி அப்ளிகேஷன் கூட டிஎஃப்எஸ் அப்ளிகேஷன் வழியாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இட் இஸ் வெரி குட் டெக்னாலஜி. ஸோ அது கூட கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். ஈவன் நீங்கள் பிரான்ச் சர்வர்ஸ் கூட கூட இன்டெகிரேட் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் ரெப்ளிகேட்டிங். ஓகே ஸோ க்வெஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா வி வில் டேக் எ ஷார்ட் பிரேக் அண்ட் தென் வி வில் கண்டினியூ. இந்த க்வெஸ்டன்ஸ் எடுத்து தான் கேளுங்க பிஃபோர் வி கோ இன் டு த பிரேக். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரியேட் ஆகுதுன்றது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ இங்கே க்ரியேட் பண்ண கூட அங்கே அந்த கேட்ச் மாதிரி கூட அந்த நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ன்ற அளவு கூட அங்கே வரும். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு ரெஃப்ரெஷ். ஸோ சேவ் பண்ணி பார்ப்போம். லெட் மீ செக்கிங் ஃபைல் சிங்க். ஸ்டாண்ட் அந்த ஸ்டாட்டிக் வெப்ல ஒரு டவுட் ஸ்டாண்ட். ஓகே அது இது உடனே ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ இதில் வந்து 0 bytes காமிக்குது. ஸோ இன்னொரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் அதில் வந்துடும் பார்த்தீங்களா, 8 bytes வந்துருச்சு. ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது, இட் இஸ் குட். ஓகே ஸோ என்னங்க ஸ்டாட்டிக் வெப்சைட்ல என்ன க்வெஸ்டன்? இப்போ வந்து இதில் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வெப் ஹோஸ்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த டெக்னாலஜி தான் இருக்குங்களா? ஆமா நீங்க ரொம்ப சிம்பிளா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா வேணும் அப்படின்னா இந்த இது ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஈவன் அஷூருடைய வெப் அப்ளிகேஷன்லயுமே இதே மாதிரி ஆப்ஷன் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் லேட்டர் செஷன்ல வரும்போது. ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அண்ட் அந்த பர்மிஷன் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்டெகிரேஷன் வித் அஷூர் ஏடி எல்லாம் இன்னும் நல்லா பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங் பிளான் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமர் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஆமா அது இதுவே கொடுக்கலாம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல சிம்பிளா பண்றீங்க அப்படின்னா கொடுக்கலாம். பட் ஸ்டாட்டிக் வெப் ஆப்ஸும் கிட்டத்தட்ட இதை விட சீப்பாகவும் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆனா இதுல வந்து நிறைய சப்போர்ட்டும் இருக்கும், லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே வரும். ஸோ இந்த ஸ்டாட்டிக் வெப் ஆப்ஸும் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து நிறைய கஸ்டமர் வந்து யூஸ் பண்றாங்க, ஏன்னா அதுல அந்த ஃப்ரேம் ஒர்க் அந்த லைப்ரரிஸ்லாம் அதுல நிறைய வருதுன்றதால ஈவன் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாடர்ன் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணலாம். ஆனால் ரொம்ப பேசிக்காக பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப கோடிங்லாம் தெரியாது, பட் ஸ்டில் நான் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோரேஜோடைய அக்கௌண்ட்லேயே கூட பண்ணலாம், ரொம்ப சீப்பாக வந்து சொல்யூஷனிங் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம மல்டிபிள் கஸ்டமர் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அது வந்து நீங்க அந்த வெப்சைட் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல அந்த நேம் வந்து உங்களுக்கு மாறணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆனா வந்து வாட் யூ கேன் டூ இஸ் இல்ல தனித்தனியா தான் கிரியேட் பண்ணாதான் பெட்டர், ஏன்னா நீங்க அதை வந்து நான் இது வழியா சி நேம் வழியா கொடுத்து யூஆர்எல் ரீடைரக்ஷன் பண்ற மாதிரி பண்ணலாம் யோசிச்சேன். பட் இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் செப்பரேட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். அவனுக்கு எத்தனை கஸ்டமர் வேணுமோ நீங்க அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமா ஓகே ஃபைன், லெட் மீ ஸ்டாப் ரெக்கார்டிங் ஃபார் 10 மினிட்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஸோ